வாசலில் தலைத்து நிற்கும் வாழை மரங்கள், சந்தனம் சர்க்கரையோடு வரவேற்று பன்னீர் தெளிக்கும் பட்டுப்புடவைகள், அச்சதை போட்டு ஆசிர்வதிக்கும் கூட்டம், கெட்டிமேளம், நாதஸ்வரம், வயிற்றை நிறைக்கும் சாப்பாடு, இப்படித்தான் திருமணங்கள் நடப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமணம் என்ற பெயரில் நடந்தது அந்த வினோதம். அதற்கு பெயர்தான் டைனமிக் கல்யாணம். டைனமிக் என்றால் என்ன? டைனமிக் திருமணங்கள் எப்படி நடக்கும் என்ற பல்வேறு கேள்விகளுடன் அமர்ந்திருந்தனர் கூடியிருந்தவர்கள். இந்த கல்யாணம் உள் மனோவியல் பயிற்சியாளர் கேப்ரியல் தலைமை தாங்கினார். மற்றும் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா என்று பாட்டெழுதிய கவிஞர் சிநேகன் முன்னிலையில் சரியாக 10 மணிக்கு தொடங்கியது டைனமிக் கல்யாணம். டைனமிக் என்றால் என்ன? டைனமிக் திருமணங்கள் என்றால் என்ன? இதற்குரிய விளக்கங்களையும் கேப்ரியல் மற்றும் சிநேகன் கொடுத்தனர். ஆரிய வர்க்கத்தின் ஆர்ப்பரிப்பும் ஆக்கிரமிப்பும் தமிழனின் மீது விழுகிறதுக்கு முன்பு எப்படி இருந்தாலும் இந்த தமிழன் அப்படியே அவனை மீட்டுக் கொண்டுவதற்கான மிகப்பெரிய புரட்சிக்கான மறுமலர்ச்சி தான் இந்த புரட்சி திருமணம் என்பதை போக போக இந்திய மக்களும் தமிழர்களும் தமிழகமும் மட்டுமல்ல அகில உலக தமிழர்களும் தெரிந்து கொள்வார்கள் என்பதற்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. மாற்றுவதோ இனம் மாற்றுவதோ கட்சி மாற்றுவதோ இல்லை. காரணம், இந்த 10 வருஷத்துல சமுதாய புரட்சி மட்டுமில்லாமல் அரசியல் புரட்சியை ஏற்படுத்த போவது டைனமிக் தான் விழிப்புணர்வு. பிறகு புரட்சி திருமணம். தாலி கட்டாமல் விதவை பெண்கள் மாலை எடுத்து கொடுத்து திருமணம் இனிதே முடிந்தது. அதன் பிறகுதான் நடந்தது அந்த வினோதம். மணப்பெண் செல்வியை கேப்ரியல் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க செல்வியும் கேப்ரியலை ஆற தழுவிக்கொண்டார். இதற்கு பிறகு நடந்தவற்றை நீங்களே பாருங்கள். கட்டி கட்டி கூடிடா, கட்டி முத்தம் காணலா.
யார் யாரை வேண்டுமானாலும் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கலாம் என்பதால் கட்டிப்பிடிப்பதற்கு மக்கள் கியூவில் நின்றனர். எந்த இடத்தில் மிக அதிகம் ஆண்கள் பெண்களை கட்டிப்பிடிக்க, பெண்கள் ஆண்களை கட்டிப்பிடிக்க மண்டபம் முழுவதும் ஒரே முத்தம் சத்தம் தான். இதுவரை தமிழ்நாட்டில் மொத்தம் 3 டைனமிக் திருமணங்கள் நடந்துள்ளது என்றும் இந்த வருட இறுதிக்குள் 20 திருமணங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்கிறார்கள் டைனமிக் குழுவினர். பற்றி டைனமிக் தமிழக பொறுப்பாளர் சிநேகநிறம் கேட்டோம். இங்கே நடந்ததே இதுதான் உண்மையான தமிழ் கலாச்சாரம், பிறகுதான் ஆரிய சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் புகுத்தப்பட்டது என்கிறார். கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பது என்பது பாசப்பிணைப்பு. இது மனிதனுக்கு கிடைத்த அபூர்வ கொடுப்பினை. பாசப்பிணைப்புக்கு ஏகப்பட்ட பெண்களின் ஆதரவு இருக்கிறது என்றார் கவிஞர் சிநேகன். எது கலாச்சாரம் என்பது தமிழகத்தில் விவாத பொருளாக மாறியிருக்கும் சூழலில் தற்போது புதுக்கோட்டையிலிருந்து கிளம்பியிருக்கும் டைனமிக் கலாச்சாரம் மக்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.